வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மோது முதல் T20 போட்டி, இந்திய அணியின் பிளேயிங் 11 அறிவிப்பு, மீண்டும் வரும் நட்சத்திர வீரர். அதாவது 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து அணிகள் இன்றைக்கு தினம் மோத இருக்காங்க. இந்த போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெறப் போகும் 11 வீரர்கள் யார் என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு. கடந்த ஓராண்டில் இந்திய T20 அணியானது நிலையான 11 வீரர்கள் கொண்ட அணியை கண்டறியவில்லை என்பதால் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 5 வரிசையில் பேட்டிங் செய்ய யாரை தேர்வு செய்வது என்ற குழப்பமும் ஏற்பட்டு இருக்கு. இந்திய அணியின் துவக்க வீரர்களாக களமிறங்கப் போவது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தான் என உறுதியாக கூறப்படுது. அந்த வகையில் 3 வரிசையில் நிலையான அதிரடி பேட்ஸ்மேன் ஒருவர் ஆற வேண்டும். அதற்கு ரிஷப்பன் தேர்வு செய்யப்பட்டு இருக்காரு. வழக்கம் போல 4 வரிசையில் சூரியகுமார் யாதவ் களமிறங்குவார். இந்த 4 வீரர்களை தாண்டி பந்து வீச்சாளர்களாக 6 வீரர்கள் இடம் மாற்றே ஆக வேண்டும். அந்த வகையில் ஆல்ரவுண்டர்களான ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் முகமது ஜிராஜ் ஆகியோர் களமிறங்க உள்ளதாகவும் கூறப்படுது. வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியின் போதே ஆட உள்ள இதே நியூயார்க் மைதானத்தில் தான் தற்போது இந்த போட்டியும் நடைபெற உள்ளது. அப்போது பிச் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது. இதனையடுத்து சுழற் பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேலுக்கு பதிலாக முகமது ஜிராஜை அணியில் சேர்க்க ரோஹித் சர்மா விரும்புவார். ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா 6 மற்றும் 7 வரிசையில் பேட்டிங் செய்வார்கள். தற்போது மீதமுள்ள 5 வரிசையில் யாரை களமிறக்குவது என்ற குழப்பமும் இருக்கு. இந்த இடத்தில் அதிரடி பேட்ஸ்மேன் ஒருவர் ஆட வேண்டும். அவரும் ஃபினிஷராக செயல்பட வேண்டும். இதற்கு ஜஞ்சு சாம்சன் அல்லது சிவம் தூபே ஆகிய இருவரில் ஒருவரை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். சிவம் தூபே கடந்த IPL தொடரில் இதே 5 வரிசையில் களமிறங்கி அதிரடி ஆட்டம் ஆடியிருந்தார். IPL தொடரின் பிற்பகுதியில் அவர் ஃபார்ம் இழந்தாலும் அவருக்கு 5 வரிசையில் பேட்டிங் செய்வதில் அதிக அனுபவம் இருக்கு. மறுபுறம் ஜஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணிக்காக டாப் ஆர்டரில் தான் பேட்டிங் ஆடி இருந்தார். இருவருமே தற்போது பயிற்சி போட்டியில் பெரிதாக ரன்களை சேர்க்கவில்லை. இந்த நிலையில் தான் சிவம் துபே ஏற்கனவே 5 வரிசையில் ஆடி இருக்கிறார் என்பதோடு அவர் வேகப்பந்து வீச்சாளராகவும் அணிக்கு கை கொடுத்தார். இதனை கருத்தில் கொண்டு அவரைத்தான் கேப்டன் ரோஹித் சர்மா அணியில் ஆட வைப்பார் என்றும் கூறப்படுது. அதன்படி அயர்லாந்து அணிக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப்பன், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். மேலும் இந்த பிளேயிங் 11 ஆனது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்